குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரை தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் பாண்டி நாட்டு திருப்பதிகளுள் ஒன்றான திருமாலிருஞ்சோலை என்கிற திவ்ய தேசத்திற்கு இரண்டு பதிகங்களை அருளி செய்துள்ளார். அதிலே முதல் பதிகத்திலே, அதாவது பெரிய திருமொழி 9:10 திருமொழியிலே, தம்முடைய நெஞ்சை அழைத்து அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை வணங்குதும் வா, வணங்குவோம் வா என்றே அழைத்தார். ஆனாலும் அந்த எம்பெருமானை இவர் உடனே அடையப்பெறாத வருத்தத்தாலே இவருக்கு உடல் தளர்ந்து இவர் ஒரு நாயக்கி நிலையை அடைந்து மோகித்தும் இவர் விழுந்தார். தன்னுடைய நிலைமையை தன்வாயாலே சொல்ல வல்லராக அவர் இருக்கவில்லை. ஆகையினாலே அவருடைய நிலைமையை அவருடைய திருத்தாயார் சொல்லுவதாக இந்த பதிகம், அதாவது 9:10 அமைந்துள்ளது. அதிலே 6வது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமான் உயர்ந்த பக்தி உள்ளவர்களுக்கும் அனுகிரகம் செய்கிறான். ஆனால் அதே சமயத்தில் அவ்வளவு பக்தி இல்லாமல் பெருமனை நெஞ்சிலே நினைப்பது என்கிற காரியத்தை மட்டும் செய்கிறார்கள். அவர்களுக்கும் எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அருளை உடையவன் வேறு யார் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட எம்பெருமான் என்றோ திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளியிருக்கிறான். அவனை என்னுடைய பெண் அடைந்து விடுவாளோ என்று தாயார் ஐயப்பட்டு வார்த்தை சொல்லுவதாக இந்த 6வது பாசுரம் அமைந்திருக்கிறது. நேசமில்லாதவர்க்கும் இணையாதவர்க்கும் அறியான் வாசமலர்பொழில் சோழ் வடமாமதுரை பிறந்தான். தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலனின் கேசவ நம்பி தன்னை நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் என்று தெரிவிக்கின்றார். இந்த திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், நேசமில்லாதவர்க்கு அறியான் என்கிறார். நேசமில்லாதவன் என்னால் நெஞ்சிலே பக்தி இல்லாதவர்கள், அந்த பக்தி இல்லாதவர்களுக்கு அவன் அறியவன் என்று தெரிவித்தார். உடனே அடுத்தபடியாக நினையாதவர்க்கும் அறியான், நெஞ்சிலே நினையாதவர்கள் என்று சில பேர் உண்டே, அவர்களுக்கும் அவன் அறியான் என்று சொன்னார். ஒரு விதத்தில் பார்த்தால் இது ரெண்டும் ஒன்றேதானே. நேசமில்லாதவர்கள் அவனை நினைக்கப் போவதில்லை. ஆக நேசமில்லாதவர்க்கு அறியான் என்று சொன்னாலே அவன் நினையாதவர்களுக்கு அறியவன் என்பது கிடைத்து விட்டது. அல்லது நினையாதவர்களுக்கு அறியான் என்று சொன்னாலே நேசமில்லாதவர்களுக்கு அவன் கிடைக்க மாட்டான் என்பது பெறப்பட்டு வருகிறது. ஆனால் எதற்காக ஆழ்வார் இப்படி சொன்னார் என்பதை விவரிக்கின்ற பொழுது மிக அழகாக நம்முடைய பெரியோர்கள் ஓர் அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். விசேஷித்து ஸ்ரீ காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் அன்னகராச்சாரியர் சுவாமி அவர் அழகான அர்த்தத்தை காட்டியிருக்கிறார். என்ன காட்டியிருக்கிறார் என்றால், நேசமில்லாதவன் என்று சில பேர் இருக்கிறார்கள், ஆனால் நேசமில்லாதவர்களிலே பல பேர் எம்பெருமானை நெஞ்சாலும் கூட நினைப்பதில்லை. ஆனால் நேசமில்லாதவனான சிசுபாலன் அவன் என்ன செய்தான் என்றால், எம்பெருமானைத்தான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தானா? எதற்காக என்னால் எம்பெருமானை வைவதற்காக கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். ஆ, எம்பெருமானை அவன் எப்பொழுதும் வைது கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், அப்படி எம்பெருமானை எப்பொழுதும் வைது கொண்டிருப்பதற்கு எம்பெருமானை நினைத்துத்தானே ஆக வேண்டும். ஆயினாலே சிசுபாலனுக்கும் கூட மோட்சம் கிடைத்து விட்டது என்கிறார்கள். ஆழ்வாரே கூட தெரிவித்தார், திருமங்கை ஆழ்வாரே கூட திருக்குறுந்தாண்டகத்திலே தெரிவிக்கப் போகிறார், ஏசினார் உய்ந்து போனார் என்பது இவ்வுலகின் வண்ணம்
என்று எம்பெருமானை இயேசினவர்களும் கூட உய்வை அடைந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே இயேசுபவர்களும் கூட எம்பெருமானை நெஞ்சிலே நினைத்துத்தானே ஏச வேண்டும். ஆனால் அப்படி கூட எம்பெருமானை நினையாதவர்கள் யாரேனும் இருப்பார்களானால் அவர்களுக்கு எம்பெருமான் அறியான் என்று அப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்கிற அர்த்தத்திலே தான் இங்கே நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் என்று இப்படி ஒரு பொருள் காட்டப்பட்டது. ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை உரையிலே வேறொரு கருத்தும் காட்டப்பட்டிருக்கிறது. என்ன கருத்து என்றால், நேசமில்லாதவர்க்கு அறியான் என்று சொன்னால் நேசம் உள்ளவர்களுக்கு எளியான் என்கிற எண்ண பொருள் கிடைக்கிறது. அதே போல நினையாதவர்களுக்கு அறியான் என்று சொன்னால் நினைப்பவர்களுக்கு அவன் எளியவன் என்கிற பொருள் எதிர்மறையிலே கிடக்கிறது. ஆகா, நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அவன் அறியான் என்று சொன்னால் நேசம் உள்ளவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் அவன் எளியவன் என்பது கிடைக்கிறது. நேசம் என்றால் பரமபக்தி, பரபக்தி, பரமபக்தி. நினைப்பது என்றால் வெறுமே நெஞ்சினால் நினைப்பது. இது இரண்டும் ஒன்றுக்கொன்று இணையாகுமோ? நிச்சயமாக இணையாகாது. ஆனால் பரபக்தி முகம் கொடுக்கிற எம்பெருமான் இந்த பரிகணனை வெறும் நெஞ்சத்திலே எண்ணுகிறானே, அதற்கும் கூட அனுகிரகம் செய்து விடுகிறான். அதைத்தான் நம்மாழ்வாரும் கூட எண்ணிலும் வரும் என்கிற ஒரு திருவாய்மொழி பாசுரத்தாலே தெரிவித்தாராம். ஆஹா, நெஞ்சாலே எண்ணினாலும் கூட அல்லது ஒன்று இரண்டு என்று எண்ணுகிற பொழுதோ அவனுடைய தத்துவத்தினுடைய எண்ணிக்கையாக 26 என்று சொன்னால் உடனே எம்பெருமான் தன்னைத்தான் சொல்லுகிறான் என்று ஓடி வந்து விடுவன் என்றெல்லாம் இங்கே வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் நேசமுள்ளவர்கள் என்றால் பரமபக்தி, பரபக்தி உள்ளவர்கள், உயர்ந்த பக்தி உள்ளவர்கள், அவர்களுக்கும் எம்பெருமான் எளியவனாக இருக்கிறான். அதே சமயத்திலே நினைப்பவர்கள் வெறுமே நெஞ்சினால் நினைக்கிறார்களே, அவர்களுக்கும் கூட நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணன் என்று சொல்லும்படியாக அவர்களுக்கும் கூட அவன் எளியவனாக இருக்கிறான் என்று அந்த எம்பெருமானுடைய ஒரு திருக்கல்யாண குணத்தை சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அடியவர்களுக்காக என்ன செய்தான் என்றால், வாசம் ஆமலர் பொழில் சூழ் என்று நல்ல வாசம் வீசுகின்ற மலர்களாலே சூழப்பட்ட, மலர்கள் நிறைந்த பொழில்களாலே சூழப்பட்ட வடமாமதுரை பிறந்தான் என்று வடமாமதுரை, அந்த மதுரையிலே கண்ணனாக வந்து அவதரித்து அடியவர்களுக்கு அவன் எவ்வளவு அருள் புரிந்திருக்கிறான், அப்படிப்பட்டவன் இப்பொழுது எங்கே எழுந்தருளிருக்கிறான் என்றால், தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருன் சோலை நின்ற கேசவன் என்று சொல்லும்படியாக உலகமெல்லாம் வந்து வணங்கும்படியாக அந்த திருமாலிருஞ்சோலை தேசமெல்லாம் வணங்கும் என்று தெரிவிக்கின்றார். உலகத்திலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை வணங்குகிறார்களாம். உண்மையிலே இதை நாம் இன்றைக்கும் கூட கண்கூடாக காணுகிறோம். எங்கே காணுகிறோம் என்றால், அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் அவன்தான் கள்ளழகர் என்ற ஒரு திருப்பெயரை உடையவன். அவருக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அதாவது அவருக்கு பிரம்மோற்சவமானது சித்திரை மாதத்திலே நடைபெறுகிறது ஒவ்வொரு வருடமும். அப்படி நடைபெறுகிற பொழுது அதிலே ஒரு நாள் உற்சவம் அவர் குதிரை வாகனத்திலே ஏறி அந்த மதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் வரை வந்து அங்கே ஒருவருக்கு மோட்சம் அளிக்கிறாராம். அது ஒரு பெரிய உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. அந்த உற்சவம் இன்றைக்கும் கூட எத்தனை பேராலே அனுபவிக்கப்படுகிறது என்றால், லட்சக்கணக்கான மக்கள் அந்த அழகரை சேவிப்பதற்கு அந்த மதுரை மாநகரத்திலே கூடுகிறார்கள் இன்றைக்கும் கூட. இதை பார்த்துத்தான் என்ன செய்தார்கள் என்றால், அந்த மதுரையில் இருந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலிலே நடைபெறுகின்ற அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை கூட பங்குனி மாதத்திலே நடத்துவதற்கு பதிலாக இந்த சித்திரை மாதத்திலே அழகருடைய பிரம்மோற்சவத்திற்கு சேர அந்த அழகர் அந்த மதுரைக்கு வருகின்ற அந்த தினத்திலே நடத்தினால் இன்னும் நிறைய பேர் வருவார்கள் இந்த திருக்கல்யாண உற்சவத்திற்கு என்று அதை திருமலை நாயக்கர் காலத்திலே மாற்றி வைத்ததாக அப்படி சொல்லுவார்கள். அப்படி அந்த அழகருடைய உற்சவமானது அவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கிறது. அதாவது தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை என்று சொல்லும்படியாக இன்றைக்கு கூட லட்சக்கணக்கான பேர் ஒரே இடத்திலே கூடுவது என்றால் தமிழ்நாட்டிலே இந்த உற்சவம்தான். இந்த அழகருடைய அந்த மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுக்குவதாக அங்கே எழுந்தொழுகிறாரே, அந்த உற்சவத்தை தவிர வேறு எந்த உற்சவத்திலும் அவ்வளவு கூட்டம் சேருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருமாலிருஞ்சோலையைத்தான் இங்கே ஆழ்வார் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை என்றாரோ. அப்படிப்பட்ட கேசவ நம்பிதன்னை கெண்டையன் கண்ணி, அதாவது மீனை போன்ற அழகான கண்களை உடைய என்னுடைய பெண்பிள்ளை அவள் காணுவளோ என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக
ஏழாவது பாசுரம். அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் விரோதிகளை அழிப்பவன், இவளுக்கும் விரோதிகளை அழித்து இவளையும் கை கொள்ளுவானோ, இவள் காணுவளோ அவனை என்று தெரிவிக்கிறார். உள்ளினைவாய் விழந்து பொறுமாகரி கொம்போஜித்து கள்ளச்சகடுதைத்த கருமாணிக்க மாமலையை தெள்ளறிவி கொழிக்கும் திருமாலிருஞ்சோல நின்ன வள்ளலவானுதலாள் வணங்கித் தொழவல்லோ. புள்ளினை வாய் பிளந்து, அதாவது கொக்கு வடிவிலே வந்தான் பகாசுரன், அவனுடைய வாயை பிளந்தான் கண்ணன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சரித்திரம், பொறுமாகரி கொம்போசித்து கம்சனாலே ஏவப்பட்ட கோலையாபீட்டம் என்கிற யானை, அது பொறுமா கரி, பொறுவதற்கு வந்த மிகப்பெரிய யானை, அதனுடைய கொம்பை ஒசித்து அதற்கும் முன்னாலே என்ன செய்தான், கள்ளச்சகடுதைத்து என்று கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வண்டியிலே ஆவேசித்திருந்தான் ஒரு அசுரன், அவனையும் அழித்தான் கண்ணபிரான். இப்படியெல்லாம் விரோதிகளை அழித்தவன் அவன் யார், கருமாணிக்க மாமலை என்றால் ஒரு மலை போன்றவன், மாணிக்க மலை போன்றவன், கரிய மாணிக்க மலை போன்றவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கே எழுந்தொழிருக்கிறான், தெள்ளருவி கொழிக்கும், தெளிந்த அருவிகளெல்லாம் அந்த மலைகளிலே பெருகி ஓடுகின்றனவாம் அந்த திருமாலிருஞ்சோலையிலே. அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை நின்ற வள்ளலை வாணுதலாள், வள்ளல் என்னால் எவன் வள்ளல், எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுப்பவன் வள்ளல். இங்கே திருமாலிருஞ்சோலையிலே அழகர் அவர் எதை கொடுக்கிறார் என்றால், அங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய அழகையெல்லாம் வாரி கொடுக்கிறார். அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் எப்படிப்பட்ட மக்கள், அங்கே பூதங்கள் அந்தி பலி கொடுத்து ஆவத்தனம் செய் அப்பன் மலை என்று பெரியாழ்வார் அனுபவிக்கின்றார். அங்கே பூதகணங்களெல்லாம் கூட வந்து அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை வழிபடுகின்றனவாம். அப்படிப்பட்ட அந்த பூதகணங்களுக்கும் கூட தன்னுடைய திருமேனியை அனுபவிக்கும்படியாக அப்படியென்றோ வாரி கொடுக்கிறான், தன்னுடைய அழகையெல்லாம் அவர்களுக்கும் காட்டுகிறான். ஆகையினாலே அவனை வள்ளல் என்றே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வள்ளலை இந்த வாழ் நுதல் மிக அழகிய நெற்றியை உடையவளான என்னுடைய பெண் பிள்ளை வணங்கித் தொழ வள்ளல்களோ, அவனை வணங்கி தொழுவதற்கு வள்ளலாக ஆவளோ, இப்படி இவள் தளர்ந்து கிடக்கிறாளே, இவள் எப்படி எழுந்திருப்பாள், எப்படி வணங்குவாள் என்ற கருத்திலே இப்படி திருத்தாயார் அருள் செய்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.